Praise the Lord. Praise the Lord. A very good morning to all of you. உங்கள் எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு காலை வணக்கம். So how are you all? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா? ரொம்ப? சரி? Praise God. So from the last 2 days we have been studying on pride and humility. கடந்து போன கடந்த 2 நாட்களாக நாம் இருமாமை பற்றியும் தாழ்ச்சியை பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். So we were studying in 1 Peter chapter 5 verse 5. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை and we learned நாம் கற்றுக்கொண்டோம். Submission is a must for humility. தாழ்ச்சி நாம் தாழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் மிக அவசியம் என்று கற்றுக்கொண்டோம். Trusting God is a must for humility. தாழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது மிக அவசியம் என்று கற்றுக்கொண்டோம். Depending on God, adopting His ways, His word, His will, His thoughts is a must for humility. தாழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுளை சார்ந்திருப்பதும் அவருடைய வழிகளையும் அவருடைய விருப்பங்களையும் அவருடைய எண்ணங்களையும் நாம் நிறைவேற்றுவது மிக அவசியம் என்று நாம் கற்றுக்கொண்டோம். And we learned a very important lesson is humility is a voluntary act. It cannot be forced. You cannot go to God and say, God make me humble. No, I have to make my own choice to make myself humble. இவ்வாறு தாழ்ச்சி என்று சொல்லும்போது அது கடவுள் நமக்கு தருவது கிடையாது. நாம் கடவுளிடம் சென்று ஆண்டவரே என்னை தாழ்ச்சி உள்ளவனாக மாற்றும், தாழ்ச்சியை தாரும் என்று நாம் கேட்பது கிடையாது. அவர் யாரையுமே வற்புறுத்துவது கிடையாது. தாழ்ச்சி என்பது ஒரு தன்னிச்சையான சுயமாக நாம தேர்ந்து அதை நாம் பொறுக்கி எடுப்பது, நம்முடைய அதை சாய்ஸ், நம்முடைய விருப்பம், அதை தேர்ந்து கொள்வது நம்மை பொறுத்தது. அது கடவுளால் நம் மேல் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கொடுப்பது கிடையாது. Hallelujah. 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 So God wants us to humble ourselves before Him so that He can give us grace. ஆண்டவர் நாம் அவர் முன்னால் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏனென்றால் அப்போதுதான் அவர் தமது அருளை நமக்கு தர முடியும். And this grace is God giving us His ability, His power willingly to be used on His, on our behalf even though we don't deserve it. இந்த அருள் என்று நாம் சொல்லும்போது நாம் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் அதை ஆண்டவர் பொருள்படுத்தாது. ஆண்டவர் தம்முடைய ஆற்றலையும் சக்தியையும் நம் சார்பாக பயன்படுத்துவதற்கு அவர் அளிக்கும் ஒப்புதல் ஆகும். அதுதான் அருள். ஸோ த குட் நியூஸ் இஸ் தட் ஈவன் தோ வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் த பவர் ஆஃப் காட் தட் வில் சால்வ் our problems and get us out of our troubles. ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் நாம் சந்தித்தாலும் இந்த ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அருளானது அவருடைய சக்தியையும் வல்லமையையும் நாம் பயன்படுத்தி அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு அது நமக்கு உதவுகின்றது. சோ to humble ourselves and obey God's word is not possible with our own strength. We need God's grace. இவ்வாறு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் நம்மை தாழ்த்தவும் நம்மால் மட்டும் நம்முடைய சக்தியை கொண்டு அதை செய்ய இயலாது. மாறாக இந்த தாழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு கடவுளுடைய வல்லமை சக்தி தேவைப்படுகின்றது. Let me give an example from Matthew
chapter 5 and verse number 38. This was last Sunday's read gospel reading. And this scripture really, really struck me. It says in 38, you have heard that it has been said, an eye for an eye and a tooth for a tooth. But I say unto you, look at that verse 39. But I say unto you that you resist evil. போன வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ரீடிங் தான் நம்ம வாசித்தோம். எனக்கு அது ரொம்ப என்னை அந்த வசனங்கள் பாதித்தது. அது இவ்வாறு சொல்கின்றது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். The Jesus is saying, I say to you that you resist not evil person. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்கின்றார், நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தீமை செய்பவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம். Is it possible that somebody comes to attack you and you give up yourself for the person to attack you? யாராவது உங்களை வந்து தாக்குறதுக்கு வராங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் என்னை தாக்கிக்கங்க அப்படின்னு போய் நேரம் நிற்கிறது, அது சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள்? அது நடக்குமா? ஐம் ஆஸ்கிங் யூ, இஸ் இட் பாசிபிள்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அப்படி நடக்குமா? உங்களை உங்களை தாக்க வர்றவங்க முன்னால் போய் நிற்பீங்களா அப்படி சும்மா? நவ் எஸ்டர்டே நோ நோ லெட்ஸ் சே லெட்ஸ் கிவ் டேக் அன் எக்ஸாம்பிள், அ ஸ்மால் மஸ்கிட்டோ கம்ஸ் அண்ட் சிட்ஸ் ஹியர். ஒரு சின்ன கொசு வந்து இப்படி கையில உட்காருதுன்னு வெச்சுவோம். How much blood is he going to suck out of you? அந்த சின்ன கொசு எவ்வளவு இரத்தத்தை குடிக்க போகுது இல்லையா? So now this mosquito has come to bite me and suck my blood. இப்போ இந்த கொசு வந்து என் கையில உட்கார்ந்து ஒரு கடி கடிச்சு கொஞ்சம் இரத்தத்தை எடுக்க போகுது. So what will be my natural human instinct? என்னுடைய மனித இயல்பில் என்னுடைய உணர்ச்சியும் என்னுடைய செயல்பாடும் எப்படி இருக்கும்? உடனே இப்படி ஒரு அடி இப்படி அடிப்போம் நம்ம. Is it right? சரிதானே? Is it right? So when Jesus is demanding us, resist, do not resist the evil one, evil person. ஆண்டவர் இயேசு இவ்வாறு நம்மை பார்த்து கூறுகின்றார், தீமை செய்கின்றவர்களை எதிர்க்க வேண்டாம் என்று. So a person says, okay Lord, I am ready to humble myself. அப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, சரி ஆண்டவரே, நான் வந்து தீமை செய்யறவங்களை எதுக்கல. Is it possible? அது நடக்குமா? நடக்குமா? Is it possible? நடக்குமா அது அப்படி? I want to share with you the secret. The moment a person makes is thinking, agree with God, he does not have the power to execute what he is thinking. That's why God gives his power called grace to now fulfill it. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தர போறேன். என்னன்னு சொன்னா, இப்படி இறை வார்த்தையில ஆண்டவருடைய வார்த்தையில உங்களை எதிர்ப்பவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இந்த வார்த்தையை நாம் வாசித்து அதை நாம் நம் சிந்தனையில் வைக்கின்றோம். நம் சிந்தனையில் இப்போது இந்த வார்த்தைகள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்குள் இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய திறன் சக்தி நமக்கு இல்லை. நம்மால் அந்த வார்த்தையை செயல்படுத்த முடியாது சிந்தனைக்குள் இருந்தாலும். ஆனால் அதற்கு கடவுளுடைய அருள் தேவைப்படுகின்றது. Are you following? கவனிக்கிறீங்களா? புரியுதா? See, if I'm only going to change my thinking and I'm able to obey, then why do I need Jesus? I will be able to obey without Jesus as well. Even though I change my thinking that I want to obey this, I don't have the power. But I made a decision to change. The moment I made a decision to change, now the grace of God, the power of God, the ability of God, the character of God will, the love of God will flow in my life
and I will be able to achieve it now, not with my strength, but by the grace of God. இப்போ இந்த இறைவார்த்தை வாசித்து இந்த இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி நான் என் சிந்தனையை மாற்றிக் கொள்கின்றேன் அதன்படி நான் அதை செயல்படுத்துகின்றேன் என்று வைத்துக்கொண்டால் நமக்கு ஆண்டவர் இயேசு தேவையில்லை ஏனென்றால் அந்த வார்த்தை இருக்கின்றது சிந்தனை மாறுகின்றது நான் செய்து விடுகின்றேன் அப்போது ஆண்டவர் தேவையில்லை மாறாக நம்மால் அந்த சிந்தனையை இந்த வார்த்தையை கொண்டு சிந்தனையை மாற்றினாலும் அதை செயல்படுத்தக்கூடிய திறன் நமக்கு இல்லை அப்போது இந்த வார்த்தைகளை எந்த நேரத்தில் நாம் வாசித்து சிந்தனையை மாற்றுகின்றோமோ அப்போது நாம் ஒரு முடிவு எடுக்கின்றோம் எந்த நிமிடத்தில் அந்த முடிவை எடுக்கின்றோமோ இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தப் போகின்றேன் என்ற முடிவை நான் எடுத்த உடனே கடவுளுடைய அருள் என்னை நிரப்புகின்றது அவருடைய ஆற்றல் அவருடைய சக்தி அவருடைய அன்பு அவருடைய கேரக்டர் அவருடைய நடவடிக்கை நடத்தை இது எல்லாம் என்னை நிரப்பி என்னை சக்தி உள்ளவனாக மாற்றி இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற அது உதவுகின்றது அதுதான் அருள் இது நமக்கு தேவை Let me give an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரண எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். When we will get lunch break, உங்களுக்கு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு நேரம் கிடைக்கும். We'll go down to eat food. நம்ம கீழே போய் சாப்பிட போறோம். Just across the road, அந்த பக்கம் ரோட்ல the electrical people have come to change the transformer. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வேலை நடக்குது மாத்துறதுக்கு அந்த எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் நிக்காங்க. So they have already started their work. அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. So we already know that there will be no power. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கரண்ட் இந்த பக்கத்துக்கு வர முடியாது. Correct? அப்படிதானே? Now when there is no power, we will have to speak with our strength. கரண்ட் இல்லன்னு வெச்சுக்கோங்க நம்ம 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 சக்தியை பயன்படுத்தி சத்தமா பேசணும். Correct? Will you be able to hear? இங்க இருந்து இவ்வளவு சத்தமா பேசினா அங்க லாஸ்ட் கடைசியில உட்கார்ந்த வரைக்கும் நல்லா கேட்குமா? No. So we have got a generator. நமக்கு வந்து ஜெனரேட்டர் இருக்குது. So when the generator starts, ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விட்டதும் will you be able to hear? உங்களுக்கு கேட்க முடியுதா? ஜெனரேட்டர் ஆபரேட் பண்ணதும் பேசும்போது கேட்க முடியுதா? Now when will they start the generator, when the main power is there or when the main power is gone? எப்ப ஜெனரேட்டர் வரும்? கரண்ட் இருக்கும்போது ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விடுவோமா? கரண்ட் இல்லாத சமயத்துல நம்ம ஆன் பண்ணி விடுவோமா? In the same way God is saying, you don't have the strength to obey my word, and that's why I've given you my generator power. Now when you understand that my generator power is on, now you will be able to achieve not with your strength but with the power of God. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கின்றார் உங்களுக்கு இந்த இறைவார்த்தை தெரியும் அது கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரியும் ஆனால் உங்களால் அது இயலாது எவ்வாறு இந்த மின்சாரம் இல்லாத சமயத்தில் ஜெனரேட்டரை ஆன் பண்ணி அந்த சக்தியினால் இந்த மின் விசிறியும் இந்த மைக் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுகின்றதோ அதுபோல இந்த வார்த்தை தெரிந்திருந்தும் அதை நான் நிறைவேற்ற வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் ஜெனரேட்டர் போல ஆண்டவருடைய அருள் உங்களை நிறைத்தால்தான் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியும் எனவே ஆண்டவருடைய அருள் இறைவார்த்தையை நிறைவேற்ற தேவைப்படுகின்றது கரெக்ட் சரியா கரெக்ட் நா ஈவன் தோ தி ஜெனரேட்டர் இஸ் தேர் யூ நோ இட் பட் யூ டோன்ட் நோ ஹவ் டு ஆன் இட் ஜெனரேட்டர் இருக்குது நம்ம யாருக்காவது அதை போய் ஆன் பண்ண தெரியுமா படிச்சு வச்சிருக்கோமா So the generator is there, but you don't know how to on it. Generator இருக்கு, ஆனா அது எப்படி ஆன் பண்ணி ஆபரேட் பண்றது? In the same way, grace of God is there, but you don't know how to on it. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய அருள் இருக்குது. அதை எப்படி ஆபரேட் பண்றது? எப்படி அதை பயன்படுத்துறது? Now that's what God wants to teach us. அது நான் தான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். Let's see, you got that scripture. நமக்கு பாருங்க வசனம் இருக்கின்றது. Don't read it. That scripture is that you shall not resist evil. உங்களை எதிர்ப்பவர்களை நீங்கள் எதிர்க்காதீர்கள். When somebody strikes you on one cheek, give the other cheek. ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டுவீங்களா? What did you say? I will slap you? No. If you beat, will you show your cheek? Yeah, praise God.
Now, is it possible? அது நடக்குமா? ஒரு கணத்துல ஒரு அடி வாங்கிட்டு இருந்தாங்க அடிச்சுக்காங்க அப்படி செய்யறது? When somebody comes and insults me, my emotions are already boiling. என்ன யாராவது வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு சொன்னா உள்ள இருந்து என் மன எழுச்சி அங்க கொதிக்குது. I want to give back. நான் திருப்பி கொடுக்கணும் பதிலடி. But I tell the Lord. ஆனா ஆண்டவர்ட்ட சொல்றேன். Lord, I want to obey you. ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். I love you. உம்மை அன்பு செய்கிறேன். My habit is to give back. என்னுடைய பழக்கம் எப்பவுமே யாராவது ஏதாவது சொன்னா திருப்பி நான் சட்டுன்னு நான் சொல்றதுதான் என் பழக்கம். My habit is to be angry. என்னுடைய பழக்கம் எப்பவுமே கோபப்படுவதுதான். But from the last 2 days I learned. ஆனா கடந்த 2 நாட்களாக நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். When I'm proud. எனக்கு ரொம்ப இருமாப்பு இருக்கும் போது I'm not only destroying myself. நான் என்னை மட்டும் நான் கெடுத்துக் கொள்வதில்லை. But through me destroying all my loved ones. நான் யாரையெல்லாம் அன்பு செய்கின்றேனோ அவர்கள் எல்லாரையும் நான் கெடுத்து விடுகிறேன். Now I want to do your way. ஆண்டவரே நான் உம்முடைய வழிகளை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன். I have never done it before. இது மாதிரி நான் முன்னால செஞ்சதே கிடையாது. I submit myself to you. ஆண்டவரே என்னையே உமக்கு அடிபணிய செய்கின்றேன். Now teach me how to do it. ஆண்டவரே எனக்கு கற்று தாரும் நான் இதை எப்படி செய்வது? The moment a person makes that prayer. எந்த நிமிடத்தில் ஒரு நபர் இத்தகைய ஜெபத்தை செய்கின்றாரோ God sees that you are humbled. கடவுள் சொல்கின்றார் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். God's promise, I will give my grace. நான் கடவுளுடைய வாக்குறுதியான அந்த வாக்குறுதியை அந்த அருளை உங்களுக்கு நான் தருவேன். It is just the change of thinking. தேவைப்படுவது உங்களுடைய சிந்தனையிலே ஒரு மாற்றம். And when this thinking changes உங்களுடைய சிந்தனையானது மாற்றம் பெறும்போது now you are exercising God's power. இப்போது நீங்கள் ஆண்டவருடைய சக்தியை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றீர்கள். You will not only be able to obey it. உங்களுக்கு கீழ்ப்படிவதோடு மட்டுமல்லாமல் but you will experience God's grace working in you. நீங்கள் ஆண்டவருடைய அருள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதை அனுபவிப்பீர்கள். Praise God. Do we exercise நம்ம வாழ்க்கையில அதை நம்ம இப்படி செயல்முறைப்படுத்துகிறோமா? Do we take the scripture and say God I want to do it but I don't have the power, please help me? இப்படி வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு ஆண்டவரே இதன்படி நான் செய்ய வேண்டும் ஆனால் எனக்கு செய்வதற்கு சக்தி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோமா? Why are they so depressed? கேட்டிருக்கோமா? ஏன் ரொம்ப மனச்சோர்வா கவலையா உங்களுக்கு வாயிலிருந்து பேசுங்க செய்திருக்கோமா? I used to be in gang fights. Na vandu oru kootathoda chendu nalla sanda paduven appadi dhaan na irundhen. I used to be in the clubs. Na poi club la la irundhen. We used to talk less, start fighting more. Na konjam pesuven ana nareya sanda paduven. But when I came to the scriptures. Aanal indha aandavarude vaarthikkul naan vandha podu angry person. Na bayangara kobakaranaga irundhen. When anger would come எனக்கு கோபம் வரும்போது in 5 minutes I would fill up one gunny bag of things that I've broken in the house. வீட்ல என்னதெல்லாம் நான் உடைச்சு போட்டுறனோ 5 நிமிஷத்துல அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து சாக்கு மூட்டையில கட்டி வைப்பேன். When anger would come I would first take the knife. முன்னால கோபம் வரும்போது முதல்ல கத்தியை தான் எடுப்பேன். A person like me. அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் இருந்தேன். How did the change come? எப்படி என்னுடைய எனக்கு மாற்றம் வந்தது? I chased my wife to kill her with the knife. நான் என்னுடைய மனைவியை இந்த கத்தியை கொண்டு போய் கொல்றதுக்கு போவேன். தட்ஸ் மீ. அதுதான் நான். பட் ஹவ் டிட் இட் சேஞ்ச்? ஆனால் என் வாழ்க்கை எவ்வாறு மாறியது? லார்ட் ஐ அம் வெரி ஆங்கிரி. ஆண்டவரே எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. பட் ஐ வாண்ட் டு டு யுவர் வே. ஆனா உம்முடைய வழிகளிலே நான் செல்ல வேண்டும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு உதவி செய்யும். ஐ வாண்ட் டு ஒபே யூ. எனக்கு உமக்கு நான் கீழ்ப்படியணும். பட் மை எமோஷன்ஸ் ஆர் பாயிலிங். ஆனால் என்னுடைய மன எழுச்சிகள் கொதிக்கின்றது. When you humble நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது God gives you the grace. கடவுள் அவரது அருளை உங்களுக்கு கொடுக்கின்றார். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. So write down this point, very important point. ரொம்ப முக்கியமான இந்த கருத்து பாயிண்டை எழுதிக்கங்க. True change. உண்மையான மாற்றம் True change. உண்மையான மாற்றம் comes from within. From within. உள் இருந்து வருவதுதான் உண்மையான மாற்றம். உள்ளே இருந்து வருவதுதான் உண்மையான மாற்றம். True change comes from within. உள்ள இருந்து வருவதே உண்மையான மாற்றம். Praise the Lord. Praise the Lord. How many of you want things to change around you? எத்தனை பேருக்கு உங்களை சுத்தி இருக்கிற காரியங்கள்லாம் மாறணும்? கொஞ்சம் கையெல்லாம் தூக்குங்க, என்ன வாயெல்லாம் திறங்க. Come on.
But the things outside will not change until I change from inside. எனக்கு சுற்றி இருப்பதெல்லாம் மாற வேண்டும் என்றால் எனக்கு உள்ளே உள்ளது மாறினால் தான் மாறும். Now let's say this sister has never made coffee in her life. இந்த சகோதரியை எடுத்துக்கோமா, இங்க ஒரு நாள் கூட காஃபி போட்டதே கிடையாது. Whenever she has made coffee, she has only put salt. எப்பலாம் காஃபி போடுவாங்களோ அப்ப போய் உப்பு அள்ளி போடுவாங்க. And she has been drinking for many years. ரொம்ப வருஷத்துக்கு இப்படியே உப்பு போட்ட காஃபியே குடிச்சிட்டு இருந்தாங்க. One day she comes to my house. அப்ப ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. And I give her coffee with sugar. நான் அப்ப நல்ல sugar எல்லாம் போட்டு காஃபி கொடுத்தேன். She says நல்லா ரொம்ப சரி நல்லா 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 இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொன்னேன். Then she is asking how come my coffee is all the time salty. அப்ப நான் வீட்ல காஃபி போடுறேன் எப்ப உப்பா இருக்குதே அது எப்படி? I tell her you should put sugar. நீங்க அதுல சீனி போடணும். She says I'm putting sugar. நான் சீனி தானே போட்டேன். That white powder, no? அந்த வெள்ளையா இருக்குமே அந்த பொடி தானே? I'm also putting white powder. நான் அந்த வெள்ளை பொடி தானே போட்டேன். So I give her a sample of sugar. நான் அப்போ ஒரு சின்ன sugar packet எடுத்து இந்தாங்க மாதிரி இதை வச்சுக்கங்க. She takes it home. அதை வீட்டுக்கு கொண்டு போனாங்க. Prepares coffee. காஃபி போட்டாங்க. Now is the time to put the powder. இப்போ வந்து பவுடர் போடணும். Which one? Her powder or my powder? அவங்க வச்சிருக்க பவுடரா நான் கொடுத்த பவுடரா? Now which one is easy to do what you are doing for many years or to do something new? ரொம்ப வருஷத்துக்கு நம்ம செஞ்சிட்டே இருக்கிறத செய்வது எளிதா, புதிதாக ஒன்றை செய்வது எளிதா, எது எளிது, எது ரொம்ப ஈஸியா இருக்கும்? Which one? Old habit. So what she is doing? Putting her powder only. அப்ப அவங்கள பழக்க தோஷம் எடுத்து உப்பு போட்டாங்க. ஹலோ, coffee not too sweet. யோ, coffee இனிக்கவே இல்லையே. Did you put my powder? நீங்க நான் கொடுத்த பவுடர் போட்டீங்களா? No, you pray for me. ஐயோ, நீங்க இல்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க எனக்கு. Pray for me. இன்னும் ஜெபம் பண்ணுங்க. Pray for me. ஜெபம் பண்ணுங்க. Will the coffee become sweet? அப்போ காபி இனிப்பா மாறிடுமா? That is our condition. அதுதான் நம்ம நிலைமை. Then I'm asking her, did you put your powder? அப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு பவுடர் போட்டீங்களா? ஆமா ஆமா. Did you put my powder? என்னோட பவுடர் போட்டீங்களா? ஆமா ஆமா. இல்ல இல்ல. Okay, now stop your powder and put my powder. உங்க பவுடர் போடுறத நிறுத்துங்க, நான் கொடுத்த பவுடர் போடுங்க. Now she is calling. திருப்பி கூப்பிடுறாங்க. How is the coffee? காபி எப்படி இருக்கு? நல்லா ரொம்ப சரி. ரொம்ப நல்ல சரியா இருக்குது. இனிப்பா இருக்குது. That is our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. We are praying every day. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். God touch my husband. ஆண்டவரே என் கணவரை தொடும். Touch my wife. என்னுடைய மனைவியை தொடும். Mother in law. எங்க மாமியார தொடும். Father in law. எங்க மாமனார தொடும். Sister in law. எங்க நாத்தனார தொடும். Children. எங்க பிள்ளைகளை எல்லாம் தொடும். All problem. எல்லா பிரச்சனையும் தொடும். எல்லா பிரச்சனை. Change them all. எல்லாத்தையும் மாத்து ஆண்டவரே. God is saying no. கடவுள் சொன்னாரு இல்ல. You change. நீ மாறு. What are we saying? நம்ம என்ன சொல்றோம்? All of this change. எல்லாம் மாறட்டும். So when I change, when I decide to change, நான் மாறுவதற்கு முடிவெடுத்தால், I've not yet changed, I've decided to change, நான் மாறுவதற்கு முடிவெடுத்தால், by repentance, என்னுடைய மனஸ்தாபம், grace of God begins to flow. அப்போது அது கடவுளுடைய அருளை என் மேல் பாய செய்யும். That is the secret. அதுதான் ரகசியம். The prodigal son only made a thought, I will go back to my father's house. அந்த ஊதாரி மைந்தன் என் தந்தையின் வீட்டிற்கு நான் திரும்பி போவேன் என்று ஒரு முடிவை அவன் எடுத்தான். The grace of God brought him home. அப்போது ஆண்டவருடைய அருள் அவனை அப்படியே தந்தையின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது. Grace of God is not active until I change my thinking. ஆண்டவருடைய அருள் ஒருபோதும் செயலூக்கம் பெறாது. என்னுடைய சிந்தனை மாறும் வரை அது ஆக்டிவேட், செயலூக்கம் பெறாது. So where's your miracle? எங்க இருக்குது உங்களுடைய அற்புதமும் அதிசயமும்? உங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது. Where's your problem? உங்க பிரச்சனை எங்க இருக்கு? உங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது. Where's your future? உங்களுடைய எதிர்காலம் எங்க இருக்கிறது? உங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Is grace available to everybody? ஆண்டவருடைய அருள் எல்லாத்துக்கும் இருக்குதா? எல்லாத்துக்கும் இருக்குதா? But everybody is receiving, everybody is activating. எல்லாரும் அதை பெற்றுக்கொள்கின்றார்களா? எல்லாரும் அதை செயலூக்கம் செய்கின்றார்களா?
So the grace of God cannot get activated without the word of God. இறைவார்த்தை இல்லாமல் ஆண்டவருடைய அருள் செயலூக்கம் பெற இயலாது. So when somebody says, Jesus said, the truth will set me free. இப்படி ஒருத்தங்க சொல்லலாம், ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு, உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லியிருக்கின்றாரே. The truth will set me free. அப்ப அந்த உண்மை எனக்கு விடுதலை அளிக்கும். What is the truth? அந்த உண்மை என்ன? The grace of God active in my life will set me free when I change my thinking to the truth that comes from the word of God. ஆண்டவருடைய அருள் என்னை விடுதலை செய்யும் எப்போதென்றால் அந்த இறைவார்த்தையினுடைய உண்மையை நான் என் சிந்தனையிலே இருத்தி மாறுவதற்கு முடிவு எடுக்கும் போது. Hallelujah. Hallelujah. The first day I told you that God is interested in building what? நான் முதல் நாள் சொல்லிக் கொடுத்தேன், கடவுள் எதை கட்டுவதில் மிகவும் விருப்பமுள்ளவராக இருக்கின்றார் என்று. ஞாபகம் இருக்கா? His interest is to make us saints. அவர் நம்மை புனிதர்களாக கட்டி எழுப்புவதற்கு ஆர்வம் உள்ளவராக இருக்கின்றார். All of us sitting here are saying, I love God. No doubt. இங்க இருக்கவங்க எல்லாரும் சொல்றோம், நான் கடவுளை ரொம்ப அன்பு செய்றேன். I want to also study the word of God. எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க விருப்பம்தான். One day I want to preach the word of God. எனக்கும் ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். Very good. ரொம்ப நல்லது. Praise God. Praise God. Does it happen? அது நடக்குதா? 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 Why doesn't happen? ஏன் இது நடக்கல? Why doesn't happen? ஏன் இது நடக்கல? Because everybody wants to change with their own strength. எல்லாரும் நான் மாறணும், நான் மாறணும் அப்படி நினைக்கிறாங்க. எதை வைத்து? என்னுடைய சக்தியை வைத்து மாறணும் அப்படி நினைக்கிறாங்க. We can only be changed by the grace of God. ஆண்டவருடைய அருளால் மட்டும்தான் நாம் மாற முடியும். When I realize, நான் உணர்ந்து கொண்டேன், Lord, I've got so many impurities in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பல அசுத்தங்கள் இருக்கின்றன. I've tried with my willpower. என்னுடைய மன சக்தியை கொண்டு நான் அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். Example. உதாரணம். Lent season is coming. தவசு காலம் வருது. I will not drink alcohol. நான் வந்து குடிக்க மாட்டேன் தவ காலத்துல. I will not drink alcohol. நான் குடிக்க மாட்டேன். So the days are going on. அப்படி நாள்லாம் போயிட்டே இருக்கு. She'll be counting 25 days are over. இவங்க 30 days எண்ணிட்டே இருக்காங்க. 25 30 35 days are over. 35. I want to drink alcohol will be counting how much? How? நான் எத்தனை நாள் எண்ணிட்டே இருப்பேன்? 4 more days are remaining. ஏ நாலே நாள் தான் இருக்கு. 3 more days are remaining. 3 நாள் தான் இருக்கு. 1 more day is remaining. ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. For what? எதுக்கு? Not for Easter. ஈஸ்டருக்கு இல்ல. Are you following? Purida. So I am trying to stop alcohol with my willpower. Na kudikkamal irka vendum enbadai kudipadai niruthuvathu ennudaiya sonda sakthiyinal. But my desire is there to drink, but I am saying no, I won't drink till the Easter. Ana enakku kudikkakudiya viruppam ulle irukku, naan solligiren Easter varai kudikkamaten. On Easter Sunday, forget Easter Sunday, Saturday night when you go to meet him, is he drinking alcohol or dry alcohol has drunk him? And the chanikalama ratri ivaru alcohol a kudichara, alcohol ivara kudichita aniki ratri Easter. Why the difference? Edhukku ipdi petta veerpaadu? Because he is a slave, a captive of alcohol. Yenendral avar kudi noyku alcohol kudiki avar oru adimaiyaga ஒரு கைதியாக இருக்கின்றார். He has a desire to leave. அதை நான் விட்டுவிட வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கவில்லை. But he does not have the power to leave. ஏனென்றால் அதை விட்டுவிடுவதற்கான சக்தி அவரிடம் இல்லை. The power of alcohol is much stronger than his will power. அந்த குடி ஆல்கஹால் அதனுடைய சக்தி இவருடைய சிந்தனையில் இருக்க இவருடைய சொந்த சக்தியை காட்டிலும் அது பெரிதாக இருக்கின்றது. He needs help, a power greater than the power of alcohol. அவருக்கு இந்த ஆல்கஹாலுடைய சக்தியை காட்டிலும் மேலான ஒரு சக்தி தேவைப்படுகிறது. And that's the time he begins to plead to God. அந்த நேரத்தில் தான் கடவுளை பார்த்து அவர் கெஞ்சுகிறார். Lord, I need your help. ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை.
I don't want to be a slave. எனக்கு ஒரு கைதியாக ஒரு அடிமையாக எனக்கு இருக்க விருப்பமில்லை. I want to be set free. எனக்கு நான் விடுதலை பெற வேண்டும். Now the grace of God will set him free. இப்போது ஆண்டவருடைய அருள் அவருக்கு விடுதலை கொடுக்கும். Why people get frustrated because they want to leave alcohol or any bad habit with their willpower. ஏன் இப்படி குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விரக்தி ஏற்படுகின்றது உலகத்தில் ஏன்னு சொன்னால் இந்த குடியை நிறுத்தணும்னு சொல்லி அவங்களோட சக்தியை கொண்டு அவங்க முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு விரக்தி ஏற்படுகின்றது. But when you use grace of God, ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய அருளை நீங்கள் பயன்படுத்தினால் the grace of God will bring a change in you. ஆண்டவருடைய அருள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Hallelujah. Yesterday